ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் போக்கிமான் கண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா, போக்கிமானில் ஒரு 18 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, போக்கிமான் நிறைய போக்கிமான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப் வந்து 18 டைப் போக்கிமான் சீரிஸில் வச்சுருக்காங்க. அந்த டைப்பை தாண்டி இப்போ போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வயலட்டுங்கிற கேமில் 19வதாக ஒரு டைப்பை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 19வது டைப்புடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெலார் டைப். இந்த ஸ்டெலார் டைப் கூடியவே இந்த சீசனில், அதாவது போக்கிமான் ஹாரிசன்ஸில் தான் இந்த ஸ்டெலார் டைப்புங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, முக்கியமாக ஸ்கார்லெட் அண்ட் வாலெட்டுங்கிற கேமில். ஸோ அதோடையே ஒரு மெகா எவல்யூஷன் மாதிரியான ஒரு கான்செப்டையும் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ட்ராஸ்டியல் ஃபார்ம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு போக்கிமான் மற்ற ஒரு போக்கிமான் டைப்பையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ட்ராஸ்டியலுடைய டைப். ஆனால் இந்த ஸ்டெல்லாருங்கிற 19வது டைப்புடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பால் எல்லா டைப்பையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் 19 டைப்பும் இதுக்குள்ளே இருக்கும். 19வது டைப் என்ன அப்படின்னா, மற்ற 18 டைப்பும் எந்த ஒரு போக்கிமான் 19வது டைப்புக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெல்லார் டைப் அப்படிங்கிறது. ட்ராஸ்டியலுங்கிறது வேறு, ஸ்டெல்லாருங்கிறது வேறு, குழம்பு வேண்டாம். ஸோ இதுதான் இந்த 19வது. இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை பற்றி நிறைய வீடியோ அடுத்தடுத்து நம்ம வந்து கேம் வாயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் மேலே கார்டு கொடுக்குறேன், ட்ராஸ்டியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள், ட்ராஸ்டியல்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த 19வது டைப்போட பேர் ஸ்டெல்லார் டைப். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரைட் பேட்டில்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, நீங்கள் வந்து ஸ்கார்லெட் அண்ட் வயலட் கேம்லாம் இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்காம பண்ணிட்டு போங்க. எல்லாருமே 10 தெரிஞ்சுக்கிட்டும் நான் இதே மாதிரி உங்களோட ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.